என்னடா இவங்களாம் எங்கேயே தூங்குறாங்க? அவங்களுக்கு வீடே இதுதான், இங்கே தான் படுத்திருப்பாங்க. சரி, வந்த விஷயத்த சொல்கிற. நான் ஓப்பனாகவே சொல்லிட்டேன், உண்மை என்னன்னா அது நான் அபியை லவ் பண்ணுறேன்டா. அபி கூட என்கிட்ட நல்லா பேசுகிறாடா, என் கூட வெளியில் எல்லாம் வராடா, எல்லாம் பண்ணுறான். ஆனால் பட் அவள் மனசில் என்ன இருக்குன்னா என்கிட்ட வெளிப்படையாக பேசவே மாட்டேங்கிறான். எனக்கு அவகிட்ட டைரக்டா அப்ரோச் பண்ணதான் கொஞ்சம் தயக்கமா இருக்குடா. டேய், வேற வழி இல்லடா, நீ தான் டைரக்டா பேசி ஆகணும். என்னெல்லாம் முடியும் தோணுது. டேய், நீ தான் எனக்கு ஹெல்ப் பண்ணணும். ஏய், நான் போய் புற இந்த விஷயத்துலலாம் உனக்கு ஹெல்ப் பண்ண முடியும்? இங்க பாரு, உன்னை விட்டா எனக்கு இங்க ஃப்ரெண்டுன்னு வேற யாரு இருக்கா? டேய், நீ தாண்டா அபியை நேரில் பார்த்து பேசணும். அவளை எங்கேயாவது வர சொல்லி அவள் மனசில் என்ன இருக்கு நான் தெரிஞ்சுக்கணும்டா. நான் எப்படி மச்சான் போய் பேசுறது? ஃப்ரெண்டுக்காக இது கூட பண்ண மாட்டியா? ப்ளீஸ்டா. இல்லடா, ஒரு மாதிரி சங்கடமா இருக்கு. டேய், இதுல என்னடா சங்கடப்பட இருக்கு? உன் லவையா நீ போய் சொல்ல போற? ஏன் லவ தானே போய் சொல்ல போற? டேய் வெற்றி, ப்ளீஸ்ரா, எனக்கு உன்னை விட்டா வேற ஆள் இல்லடா. டேய் வெற்றி. இல்லடா, அது அது ஒரு மாதிரி இருக்குடா, ப்ளீஸ். டேய், இந்த ஒரு ஹெல்ப் மட்டும் பண்றா. டேய் ப்ளீஸ்ரா, ஒரு ஃப்ரெண்டா உன்னை நம்பி தானே நானே இங்கே வந்திருக்கேன், எனக்கு ஹெல்ப் பண்றா. அப்போ பேசுவியா? டேய் மச்சான், தேங்க்ஸ்ரா, தேங்க்யூ ஸோ மச்ரா, தேங்க்ஸ் மச்சான், எனக்கு நம்பிக்கை வந்துருச்சுடா. அவகிட்ட பேசி நீ எப்படியாவது சம்மதிக்க வச்சிருவ, எனக்கு இது போதும்டா. தேங்க்ஸ். டேய் மாமாடா, அபியோட அப்பா. ஆ, எடுத்து பேசுறா. ஆ மாமா, சொல்லுங்க மாமா. சக்தி, நீ எங்க இருக்க? வீட்டில் இல்லையே. மாமா, ஒரு ஃப்ரெண்டை பார்க்கறதுக்காக வெளில வந்திருக்கேன் மாமா. ஒரு முக்கியமான விஷயம் உங்ககிட்ட பேசணும்னு நினைச்சேன், அதுவும் உடனே பேசணும், நீ வர லேட் ஆகுமா? முக்கியமான விஷயமா? எது சம்பந்தமான விஷயம் மாமா? எல்லாம் நல்ல விஷயம்தான். நீ எப்போ வருவேன்? இதோ இங்கிருந்து கிளம்பிடும் மாமா, இன்னும் 10 மினிட்ஸில் வீட்டுக்கு வந்துடுவேன். பரவாயில்ல, நீ மெதுவாகவே வா, நான் வெயிட் பண்ணுறேன். மறந்துடாத, நாளைக்கு காலையில கண்டிப்பா அபிகிட்ட போய் பேசிடு. அவ என்ன சொல்றாலோ அத நல்ல தகவலா என்கிட்ட வந்து சொல்லு. சரி, நீ பாரு. சரி வெற்றி, நான் கிளம்புறேன், பை. உன்ன கல்யாணம் பண்ணிக்க சொல்லி அபிகிட்ட நானே பேசணுமா? இந்த வாழ்க்கை எனக்கு என்னென்ன சோதனை எல்லாம் வச்சிருக்குன்னு தெரியல. நான் கிளம்புறேன், கேட்டை பிடிக்க. சரி. மேல குங்குமவே. டேய் கரெக்டா ஒழுங்கா பண்ணு. சரிம்மா. சீக்கிரமா இன்னொரு சுத்து, நல்லா சுத்தி ஒழுங்கா கட்டு. வெற்றி வாட வாட வாட, சீக்கிரம் போயிட்டு கை கால் மூஞ்சி கழுவிட்டு வா, போ. இப்போ உனக்கு என்ன அவ்வளவு அர்ஜென்ட்? டேய் கல்யாணம்னா 1000 சடங்கு சம்பிரதாயம் இருக்கும்டா, போய் கை கால் முகம் கழுவிட்டு வானா? கழுவிட்டு வர மாட்டியா? எதுக்குமா இப்போ? வெற்றி, இனிமேதான உனக்கு வரிசையா வேலை இருக்கும், சொல்றதெல்லாம் கரெக்டா பண்ணு, போய் கை கால் கழுவ. போ போடா, போ போ. நந்தினி காப்பு கயிறு எங்க வச்ச?
சாமி போட்டோ கிட்ட இருக்கு. சரி சரி. மா, வெற்றிக்கு முதல்ல திருந்து வச்சுட்டு அப்புறமா காப்பு இருக்கட்டு. சரி. அம்மா, அப்பா தானே காப்பு கயிறு கட்டணும், நீ ஏன் கட்டி விடுறங்கற? யாரு இவரா? இதெல்லாம் நடக்கிற காரியமாடா? சரியா தான இருக்கு. பெத்தவங்க எல்லாம் யாராவது ஒருத்தர் கட்டினா போதும், நானே கட்டி விடுறேன். மாப்பிளைக்கு காப்பு கட்ட விஷயம் உன் அப்பா கட்டணும், இல்லனா உன் அப்பாயி கட்டி விடணும். அது ரெண்டுக்குமே வாய்ப்பு இல்ல. அதனால அவங்க ஸ்தானத்துல இருந்து நான் தான் கட்டி விடணும். இந்த வலது கை நீட்டு. எதுக்கு மாப்பதெல்லாம்? அதெல்லாம் சம்பிரதாயம்டா. அம்மா என்ன கையில விளங்கா போட போறாங்க? சும்மா கை நீட்டு, சின்ன கயிறு தான், சும்மா இதுக்கத்துல முறைச்சிட்டு நிக்கிறது. கை நீட்டு. கைய நீட்டுறா. நீட்டுறா. கல்யாண காப்பு கட்டியாச்சு, இனிமே நீ வீட்டை விட்டு வெளியவே போக கூடாது. கல்யாணம் முடிகிற வரைக்கும் அடங்கி ஒடுங்கி நீ வீட்டுக்குள்ளேயே தான் இருக்கணும். எனக்கு எக்கச்சக்க வேலை கிடைக்குமா? டேய், ரெண்டு நாள் தானே, அந்த வேலையை தள்ளி போட்டா ஒன்றும் தப்பு இல்லை. போ, ஒரு ரூம்ல போய் இருப்போ. டேய், இங்க வர வெற்றி, நீ பாட்டு கல்யாணத்துக்கு முதலாம் காணாம போயிடக்கூடாது. காப்பு கட்டினதுக்கு அப்புறம் வீட்டுக்குள்ளேயே தான் இருக்கணும், பாத்துக்க. டேய், அதெல்லாம் இருப்பான்டா. சரி, நிறைய வேலை இருக்குல்ல, போங்க. புது துணியெல்லாம் எடுத்து வச்சு பாருங்க. வாங்க. சரி வாங்கக்கா. இல்லம்மா, இல்ல அங்க. சரிங்க. தெரியும். இப்போ காலெல்லாம் முன்ன மாதிரி இல்ல. இந்த ஜெனரேஷன்ஸ்ல மேரேஜுக்கு முன்னாடி 4 லவ் ப்ரோபோசல், 4-5 பிரேக்அப்னு தான் இருக்கும். இதெல்லாம் ஒரு சாதாரண விஷயமாமா. அதுவும் இல்லாம அபி லீகலா வேற எழுதி கொடுத்திருக்கா, அதனால அதை பத்தி எனக்கு எந்த பிரச்சனையுமே இல்ல. அபியே, நீ மனசார விரும்புறியா? மாமா, முதல் தடவை நான் அபியை பார்த்ததுல இருந்து விரும்ப ஆரம்பிச்சிட்டேன். சரி, நீங்களா இந்த பேச்சை எடுக்கணும்னு தான் நான் வெயிட் பண்ணிக்கிட்டு இருந்தேன். தைரியம் இருந்திருந்தா நானே உங்ககிட்ட வந்து பேசியிருந்திருப்பேனே. சுப்புவுக்கு இந்த விஷயம்? மாமா, அம்மாவுக்கு எல்லா விஷயமும் தெரியும். அபியோட பாஸ்ட் லைஃப்ல இருந்து இப்ப நான் அபியை லவ் பண்ற வரைக்கும் எல்லாமே தெரியும் மாமா. அம்மா தான் அபிகிட்ட பேசி அவளுக்கு ஆறுதலா இருக்க சொன்னாங்க. அபி மனசை மாத்துறதுக்கு அவங்க தான் எனக்கு சஜஸ்ட் பண்ணாங்க மாமா. அப்ப நீ ரெடியா தான் இருக்க? ஆமா மாமா, நீங்க எப்ப சொல்றீங்களோ அப்போ அபி கழுத்துல தாலியை கட்ட நான் ரெடியா இருக்கேன். உங்க வார்த்தை தான் எனக்கு முக்கியம். இப்ப சொல்ற சக்தி, இந்த கல்யாணத்துல எனக்கு பரிபூர்ண சம்மதம். ரொம்ப லேட் பண்ண வேண்டாம். முடிஞ்ச அடுத்த முகூர்த்தத்திலேயே உங்க ரெண்டு பேருக்கும் கல்யாணம் பண்ணி வச்சிடுறேன். வேணும்னா ஒரு நல்ல நாளா பார்த்து ரிசப்ஷனை கிராண்டா வச்சுக்கலாம். என்ன சொல்ற? தாராளமா மாமா, நீங்க என்ன சொல்றீங்களோ நான் அப்படியே செய்யறேம்மா. அபியை எனக்கு கல்யாணம் பண்ணி கொடுத்த போதுமாமா, அவளை காலம் போறா நான் நல்லா பாத்துப்பேன்.
சொன்னபடி நடந்துகிட்டா போதும்பா. கண்டிப்பா மாமா, ரொம்ப தேங்க்ஸ் மாமா. மாமா, இப்ப நான் அபி கிட்ட போய் பேசலாமா? தாராளமா, அவ முழிச்சிருந்தா நீ போய் பேசு. ரொம்ப தேங்க்ஸ் மாமா. வர மாமா. ஹாய் அபி, நான் ஏதாவது டிஸ்டர்ப் பண்ணிட்டேனா? இல்ல. என்ன விஷயம்? உங்ககிட்ட கொஞ்சம் பேசணும். ரொம்ப நேரம்லாம் இல்ல, ஜஸ்ட் 5 மினிட்ஸ் தான். பேசலாமா? வா. சொல்லு சக்தி. நான் இத எப்படி இது உங்ககிட்ட சொல்றதுன்னு தெரியல. I'm crazy or what? நான் எதுக்கு இப்படி தடுமாறேன்னு எனக்கே தெரியல அபி. என்ன சொல்லணுமோ அதை சொல்லு. சொல்லணும், அதை இப்ப சொல்லிதான் ஆகணும். இருந்தாலும் அது எப்படி? வெற்றியை உங்ககிட்ட பேச சொல்லி நம்பர் கொடுத்தனே, பேசினானா? தெரியும், பேசியிருக்க மாட்டான்னு தெரியும். சரி, நானே சொல்ல வந்ததை சொல்லிடுறேன். அபி, நான் எவ்வளவு சந்தோஷமா இருக்கேன்னு உனக்கு எப்படி புரிய வைக்கிறதுன்னு தெரியல. நான் அவ்வளவு ஹாப்பியா இருக்கேன். நீயும் ஹாப்பி தானே? தெரியும், நிச்சயமா நீயும் ஹாப்பியா தான் இருப்ப. அபி, உனக்கு இந்த கல்யாணத்துல சந்தோஷம் தானே? இதான் நம்ம ஊர் பொண்ணுங்க கிட்ட பிடிச்ச விஷயமே. பாத்தியா, நீ படிச்ச பொண்ணு, ரொம்ப போல்டான பொண்ணு. இருந்தாலும் கல்யாணம் வந்து சொன்ன உடனே டக்குன்னு வெக்கம் வந்து அழகா திரும்பி அந்த சைடுல நிக்கிற பாரு. இதான் இந்த கேரக்டருக்காக தான் அபி நான் உன்னை கல்யாணமே பண்ணிக்க போறேன். அபி, உன்னோட மௌனம் எனக்கு சம்மதம் தோணுது. இதையே நான் சம்மதமா எடுத்துக்கிறேன். உன்னை கல்யாணம் பண்ணிக்கிறதுக்கு நான் ரொம்ப கொடுத்து வச்சிருக்கணும். வெற்றியை வந்து உங்ககிட்ட நேரில் பேசியிருந்தாலும் நான் நேரடியாக பேசி உங்ககிட்ட சம்மதம் வாங்குற மாதிரி வராதில்ல. இப்போ எனக்கு ரொம்ப ஹாப்பி, ரொம்ப ஹாப்பியாக இருக்கேன். நான் ரொம்ப லக்கியும் கூட. மாமா வேற அடுத்த முகூர்த்தத்திலே கல்யாணம் வேற சொல்லிட்டாரு. ஐயோ, இதில் அப்பா அம்மா வேற எப்படி வர வைக்க போகிறேன், எப்படி வீசா வாங்க போகிறேன், 1000 வேலை இருக்கு அபி. இப்போ நேரடியாக பேசி உங்ககிட்ட வேற சம்மதம் வேற வாங்கிட்டேன். எனக்கு என்ன பண்றதுன்னு புரியல. சரியா, நான் போய் மற்ற வேலையெல்லாம் பார்க்கறேன், நீ ரெஸ்ட் எடுத்துக்க. சக்தி. அபி, ஒரு நிமிஷம் சொல்ல. அபி, ஒரு முக்கியமான விஷயம் சொல்லணும், என்னோட பர்சனல் லைஃப். அபி, அதை பத்தி கவலைப்படாத. சூரிய மாமா அதை பத்தி எல்லாத்தையுமே என்கிட்ட சொல்லிட்டாரு. நான் இருக்கிறது யூகேல, அங்க இந்த கற்பு விப்ளாப்லா எதுக்குமே இடமே இல்லை. சரியா, எனக்கு உன்னை பிடிச்சிருக்கு, உனக்கும் என்னை பிடிச்சிருக்கு, அவ்வளோதான். தேவையில்லாம எதுக்கு பாஸ்ட் லைஃப் பத்தி யோசிச்சுட்டு இருக்க? பாஸ்ட் இஸ் பாஸ்ட் அண்ட் ஜஸ்ட் லீவ் இன் த ப்ரெசன்ட். ஹபி, தேவையில்லாம மனசு போட்டு எதையும் குழப்பிக்காத. நம்ம கல்யாணம் பண்ணிக்கிட்டு ஹாப்பியா நிம்மதியா வாழ போறோம். தட்ஸ் ஆல். நீ ரெஸ்ட் எடு, நான் போயிட்டு வந்துடுறேன். மருதானிய போட்டுக்கிறத விட்டுட்டு சட்டு சட்டுன்னு மாவக்கரை நிறைய வேலை இருக்குமா?
நைட் எல்லாருக்கும் கோதுமை தோசை சுட்டுருவோம். ஓகேவா? அதான் ஈஸி. அம்மா பேசாம நான் ஒரு 8 மெட்ராஸ்க்கே போயிட்டு வந்துடுறேம்மா. அங்க பூக்கடை பசாருக்கு போய் இது கொடுத்தா ரொம்ப சீப்பா கிடைக்குமா? இங்க பாரு, நீ என்னமோ பண்ணு, நான் கொடுத்த காசுக்கு எல்லா பொருளும் எனக்கு வீட்டுக்கு வந்தாகணும், அவ்வளவுதான். சரி, நான் பாத்துக்கிறேன் விடு. அப்படியே பழக்கடைக்கும் போயிட்டு வந்துரு. டேய் வெற்றி, நீங்க எதுக்காக இங்க வந்தீங்க? ஏப்பா, அன்னைக்கு வந்து அவ்வளவு பேசிட்டு போனேன், போனா போதும், நாங்க பேசாம இருந்தோம், இப்படி தொடர்ந்து வீட்டுக்கு வந்துட்டு இருந்தா நல்லா இருக்காது சொல்லிட்டேன். எங்க அண்ணா, வேலை வெட்டி இல்லாம உங்க வீட்டுக்கு திரும்ப திரும்ப வந்துட்டு இருக்கேன். அன்னைக்கு வந்து உங்க மகன் என் வீட்டுக்கு வரான், அதெல்லாம் சரியில்லைன்னு வார்ன் பண்ணிட்டு போனேன்ல. அப்ப நீங்க என்ன சொன்னீங்க? அதெல்லாம் இப்ப எதுக்குப்பா? இல்ல, நீங்க பேசுனது உங்களுக்கு ஞாபகம் இருக்கான்னு கேக்குறேன். என் மகன் உத்தம, ராமனுக்கு அடுத்தபடி என் மகன் தான் உத்தம, அப்படி இப்படின்னு என்னெல்லாம் பேசுனீங்க? நான் இப்பவும் அதுதான்ப்பா சொல்றேன், என் மகனுடைய ஒழுக்கத்துல அப்படி என்ன குறை கண்டுட்ட? இவன் என் வீட்டுக்கு வராம போறான்னு சொல்லும் போது வாய்க்கு சம பேசுறேன்னு சொன்னீங்களே, இவன் வந்ததுக்கும் போனதுக்கும் ஆதாரத்தோட வந்திருக்கேன். இப்போ உங்க மூஞ்சியில எங்க கொண்டு போய் வைக்க போறீங்க? நானும் பாக்குறேன். இந்த பொறுக்கி ரவுடி ஒரு தடவை இல்ல, ரெண்டு தடவை இல்ல, 4-5 தடவை எங்க வீட்டுக்கு செவ்ரி இருக்கு வச்சு வந்துட்டு போயிருக்கான். பாக்குறீங்களா? டேட் அண்ட் டைமோட இருக்கிற சிசிடிவி ஃபுட்டேஜ பாக்குறீங்களா? நீ எதுக்காக அங்க போனே? இன்னும் நீ அவகிட்ட பேசிட்டு தான் இருக்கியா? இந்த பாருங்க, அவங்கிட்ட என்ன கேள்வி? அத கண்ணால பார்த்தவன் நான். இதெல்லாம் ரொம்ப தப்பு. உங்க பையன் எல்லாம் மீறி போய்கிட்டு இருக்கான். எங்க வீட்டு பொண்ணுக்கு தாலி கட்டியிருக்கும் போதே இவனை ஒரு வழி பண்ணிருக்கணும், அப்ப விட்டுட்டேன். இப்ப அவதான் பிரிஞ்சு வீட்டுக்கு வந்துட்டாள், மறுபடியும் மறுபடியும் எதுக்காக அவளை தொல்லை பண்ணிட்டு இருக்கான்? எங்க பையன் அப்படி இல்ல இப்படி இல்லன்னு அன்னைக்கு வாய்க்கழியா பேசுனீங்கல்ல, இப்போ உங்க மூஞ்சில எடுத்துட்டு போய் எங்க வச்சுப்பீங்க? அன்னைக்கு சொன்னதான இன்னைக்கும் சொல்றேன், அன்னைக்கு அது கையில எவிடன்ஸ் இல்லாம வந்தேன், ஆனா இன்னைக்கு ஃபுல் எவிடன்ஸோட வந்திருக்கேன். என்ன புரியுதா? என் தங்கச்சிக்கு எங்க தகுதிக்கு ஏத்த மாதிரி மாப்பிள கிடைச்சிருக்கான். யூகேல இருக்கான். யூகே எங்க இருக்குன்னு தெரியும்ல? இங்கிலாந்து. 3 பிசினஸ் பண்ணிட்டு இருக்கான், கோடி கோடியா சம்பாதிச்சிட்டு இருக்கான். அவனை கட்டிக்கிட்டு என் தங்கச்சி சந்தோஷமா யூகே போறான். அவளோட வாழ்க்கையில இந்த பொறுக்கி மறுபடியும் ஏதாவது பிரச்சனை பண்ணா பாத்துக்கிட்டு நான் சும்மா இருக்க மாட்டேன் சொல்லிட்டேன். அதான் சொல்லிட்டேல்லப்பா, நீ கிளம்பு, பாக்கிய அவங்க அம்மா பாத்துப்பா. நான் விளையாட்டுக்கெல்லாம் சொல்லுங்க, சீரியஸா தான் சொல்லிட்டு இருக்கேன். முக்கியமா இதை நீதாண்டா தெரிஞ்சுக்கணும், உனக்கு கல்யாணம் வச்சிருக்கிற அதே தேதியில தான் என் தங்கச்சிக்கும் கல்யாணம் வச்சிருக்கேன். இனிமே அவ வாழ்க்கைக்குள்ள நீ வரக்கூடாது, வரவும் முடியாது. அவ இனிமே இன்னொருத்தனோட பொண்டாட்டி. அடுத்து எங்க வீட்டுக்குள்ள செவ்வரி இருக்குச்ச, அவளை டிஸ்டர்ப் பண்ணேன்னு ஏதாவது தெரிஞ்சது யோசிக்கவே மாட்டேன், சுட்டு தட்டு போயிட்டே இருப்பேன். பாதுகாப்புக்காக சுட்டேன்னு ஒரே வரியில கேச முடிச்சிருவாங்க. ஜட்ஜு வீட்டுக்குள்ள செவ்வரி இருக்குச்சா, சுட தாயா செய்வாங்கன்னு கோர்ட்டே என்ன விடுதலை செஞ்சிடும்.
நீ செத்துதான் என் தங்கச்சி கல்யாணம் நடக்கணும்னா அது கண்டிப்பா நடந்தே தீரும். உன் மக உத்தம உத்தமன்னு வாய்க்கிடிய சொல்லுவிய, உத்தம செய்யற காரியத்தை பாத்தியா? அந்த பொண்ணை இவனே இந்த வீட்டை விட்டு அனுப்பிச்சிட்டு இவனே அந்த வீட்டு செவரேறி குச்சு அந்த பொண்ணை போய் பார்த்துட்டு வரான். இவன் கெட்ட கேட்டுக்கு இவன் கல்யாணம் ஒரு கேடு. நீ என்னடா ஆடாத ஆட்டெல்லாம் ஆடிட்டு இருக்க. இத பாரு, எனக்கு தெரிஞ்சு நீ பண்றதெல்லாம் மகா பாவம் கமலா. இவனுக்கு கல்யாணம் இல்ல, எந்த ஒரு நல்லது பண்ண நினைச்சாலும் யாருடைய வாழ்க்கையாவது பாழடிச்சிருவான். இவனை பத்தி இப்பவாது நீ புரிஞ்சுக்கோ, அதுக்கு மேல உன் இஷ்டம். Thank you.